ஆத்தூர் பகுதியில் சாலையோரம் நிறுத்தியிருந்த லாரியை திருடிச் சென்று விற்பனை செய்த வழக்கில் மேலும் இருவர் கைது. திருடுபோன லாரியை விட்டு போலீசார் விசாரணை. ஆத்தூர் புதுப்பேட்டையில் சாலையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட லாரியை திருடிச் சென்று ஈரோடு பகுதியைச் சேர்ந்த மெக்கானிக் மூலம் லாரியை விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து சுரேஷ் மற்றும் திருட்டு லாரியை விற்பனை செய்ய உதவியாக இருந்த ஈரோட்டைச் சேர்ந்த மெக்கானிக் சதீஷ்குமார், சோமசுந்தரம், சித்ரா உள்ளிட்ட 4 பேரை கடந்த 18 கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே ஆத்தூர் அருகே செல்லியாம்பாளையத்தில் போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது நம்பர் பிளேட் மற்றும் பெயர் பலகை இல்லாமல் வந்த லாரியை நிறுத்தி விசாரணை செய்ததில் ஆத்தூரில் திருடி சென்ற லாரியை யாருக்கும் தெரியாமல் அதே பகுதியில் விட்டு செல்ல வந்தபோது போலீசாரிடம் சிக்கியுள்ளனர். இதனையடுத்து கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முகமது இஸ்மாயில் மற்றும் பைசூர் ரஹ்மான் ஆகிய 2 பேரையும் கைது செய்த போலீசார் திருடுபோன லாரியையும் விட்டனர். மேலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம்.